శ్రీమాన్ వెంకటనాథ కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిసత్తామృతాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన స్వరూపం విజ్ఞాన విత్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనింగల్ క్రీడాంబిక్కులపది అప్పుళార్థం తేమలరు సేవడి సేర్ந்து పండు అవరదం మరుళాల్ నావలరుం తెన్వడమొழி నత్తొருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகன் சூரியோதயத்தில் இதில் டம்பனும் தப்பனும் செய்யும் வாதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக தர்பன் சொன்னா என்னென்ன சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கியா, ஒரு வழிப்போக்கன் தெருவில் போறவன் ஒரு கழவியை பார்த்து அவளிடத்துல ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்றான், அந்த கழுவியோட பேசினவாளோட பேசினான்றதுக்கோசரமே என்னுடைய அம்மாவே நான் விட்டவன், நான் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நெறிமுறையை கடைபிடிப்பவன் நான், அப்படி இருக்கச்சு என்ன போய் நீ குறை சொல்றியா, அதுவும் என்ன மாதிரி படிச்ச என்ன ஒரு சம்பந்தம் படிப்பு, இது ரெண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சம்பந்தம்னா எந்த இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது, நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற இடம் பெரிய இடம், ஆகையால அதுக்கும் குறையில்லை, என்னுடைய படிப்புக்கும் குறைவில்லாத இருந்துருக்கு, இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போறாது, மூணாவதாக ஆச்சாரம் வேணும், அந்த ஆச்சாரத்திலையும் எனக்கு நிகர் நானே தான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ இருக்கச்சு எனக்கு சமானமா யார் தான் இருக்க முடியும்னு அந்த கர்வன் சொன்னான். அதுக்கு பார்த்து டம்பன் அவனை பார்த்து திருப்பி கேக்குறான், அரே பிரம்மபந்தோ துர்வினீத துராக்ரஹ யத்யேவம் தும் ஆஸ்தித சமாச்சாரஹம் கின்ன பரிவிராஜிகாம் பிரணமசி. அரே பிரம்மபந்தோ, இந்த பிரம்மபந்துன்ற சப்தம் இருக்க இது பார்க்கறதுக்கு மேலே மாதிரியா பார்த்தோம்னாக்க பிராமணனுக்கெல்லாம் நெருங்கிய நட்பு நண்பனாக இருக்கிறவனேன்னு சொல்ற மாதிரி தோணும், ஆனா இது விபரீதார்த்தம். பிராமணன்னு பேர் வச்சுண்டு பிராமண சமுதாயத்துக்கு எதிர்மறையாக நடந்து கொள்பவன் என்று அர்த்தம் பிரம்மபந்துன்ற சப்தத்துக்கு. அரே பிரம்மபந்தோ அப்படின்னு சொல்லி சொல்றோம், நீ பிராமண வேஷம் போட்டுண்டு பிராமணன் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காமல் அதுக்கு விபரீதமாக நடந்து கொள்கிறாயே, துர்வினீதான் பிராமணனா இருக்கவனுக்கு வித்யா வினய சம்பன்னகான்னு இருக்கு, நல்ல படிப்பு வேணும், படிப்பு மாத்திரம் இருந்தா போறாது, படிப்போட கூட வினயமும் வேணுமா, இந்த படிப்பு வினயம் இது ரெண்டும் இருந்தாதான் அவன் சிறந்தவனாக கருதப்படுவான். இப்ப இது கர்வம் தானே, இப்ப சொல்றதுக்கு அவனிடத்துல நிச்சயம் வினயம்ன்றது இல்லை. அப்ப வினயம்னு இல்லாத போயிடுத்துனாக்க படிப்பு இருந்து பிரயோஜனமே இல்லை. அந்த வினயம்ன்றது என்னன்னா எதிராளிய அவர்களையும் மனுஷனா மதிக்கணும், தான் 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 தான்ற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, அந்த எல்லாரையும் மதித்து பேசுறதுதான் வினயம்னு சொல்றது. பூர்வாபாஷிச்ச ராகவகான்னு சொல்ற ராமனிடத்துல இருக்கிற ஒரு பெரிய விசேஷமான குணம் என்னன்னாக்க, யாரா ஊர்ல இருந்து வந்தாக்க அவன் நம்மளை விசாரிக்கிட்டமேன்ட்டு திண்ணையில ஏறி உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், அவளை பார்த்த உடனேயே இவர் போய் விசாரிப்பேறான், இதுதான் பூர்வாபாஷியாக இருந்துட்டு இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு தன்மைதான் ஒரு பிராமணனுக்கு அவசியமானது. வித்யா வினய சம்பன்னம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வினயத்தோட கூட இருந்துருக்கிறவன், உன்னிடத்துல வினயம்ன்றது துளி கூட இல்லாததாக இருந்துருக்கு. வினயம் இல்லாதோடும் இல்லாத விபரீதமாகவும் நீ நடந்துகிற, கர்வத்தோடையும் நடந்துகிற நீ. ஆகையால ஹே துர்வினீதா துராக்கிரக ஆக்ரகம், பிடிவாதம் கூடாது. அந்த பிடிவாதத்திலையும் நல்ல விஷயத்துல பிடிவாதம் இருந்ததுன்னா பரவாயில்ல. இன்னைக்கு பெருமாள் சேவிக்காத நான் சாப்பிட மாட்டேன், பெருமாளை சேவிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் கார்த்தால வேலை அப்படின்னு சொல்லியிருந்தா இது நல்ல விஷயத்துல ஒரு பிடிவாதம். ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கேன்னு நானு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நல்ல விஷயத்துல வரக்கூடிய பிடிவாதம். நான் நித்தியம் 1008 காயத்ரி ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருந்துருக்க, இதெல்லாம் வந்து இந்த பிடிவாதம் இருக்க இது அக்செப்டபிள். ஆனா துராகிரகம்னு சொல்றது விபரீத விஷயத்துல ஒரு பிடிவாதம். அவனை அடிக்காத விட மாட்டேன், அவனை கொலை பண்ணாத விட மாட்டேன், அவனோட பேசவே மாட்டேன் இனிமே, இப்படி எல்லாம் சொல்றது இருந்துருக்க இது துராகிரகம். இப்ப இந்த கர்வன் இடத்துல இருக்கிறது என்னது அப்படின்னா, அவன் பிராமண வேஷம் போட்டுருக்கானே தவிர பிராமணனுக்கு உண்டான ஒரு தன்மையும் இல்லை. ஒன்று, ரெண்டாவது பிராமணனுக்கு முக்கியமான தேவைப்பட்டது வினயன்றது. அந்த வினயன்றது துளி கூட இல்லாமல் அதுக்கு எதிர்மறையாக நடந்து கொள்பவனாக இருந்துருக்கான். மூணாவது பிடிவாதத்தில் துராகிரகம், விபரீதத்தில் போய் ஆக்ரகம் இருந்துருக்கவனாக இருந்துருக்கவன். எத்தேவம் தும் அஸ்தித சமாச்சாரகான், நீ கணக்கு ஆச்சாரத்துல ஸ்ரத்தையோட இருந்து ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவனா கணக்கு இருந்தேனாக்க, கிண்ண பரிவுராஜிக்காம் பிரணாமசி, பரிவுராஜிக்காம் பிரணாமசி அப்படின்னு கேட்கிறான். இப்போ இந்த தர்ப்பனும் அனசூய இவ ரெண்டு பேரும் இந்த ஆசிரமத்துள்ள நுழைஞ்சதுக்கு காரணமே யார யார் சேவிக்கிறதுன்னு அதுல வர ஒரு விவாதத்தினாலதான். இப்ப டம்பன் பார்த்து கேக்குறான், நீ கணக்கு ரொம்ப ஸ்ரத்தாளுவா இருந்து ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவன் இருந்தேனாக்க, பிராமணனுக்கு உண்டான நெறிமுறைகளை பின்பற்றுபவனாக இருப்பாயானே ஆனால், எதிர இருந்துருக்கா சன்னியாசி. அப்ப சன்னியாசி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சன்னியாசியா இருந்துட்டாக்க அவனை விழுந்து சேவிக்கணும்ன்றது ஒரு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தத்தை கூட தெரிஞ்சிக்காமல், நான் இவ்வளவு படிச்சவன், இவ்வளவு ஆச்சாரத்தோட இருந்துருக்கவன், கர்வத்தோட இருந்துட்டு நான் போய் சன்னியாசிய சேவிக்கிறியா சேவிக்கிறதான்னு கேக்கிறது இருக்க, இதுவே பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். நீ இப்படி நீ கணக்கு சொன்னையானாக்க உண்மையில நீ ஆச்சாரத்தை பின்பற்றுபவனே அல்ல என்பதுதான், இதுதான் வெளிப்பட. ஆகையால சொல்றேன், இங்க பரிவுராஜிக்கா, பரிவுராஜிக்கா சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கிறவ, சன்னியாசி வேஷத்தில் இருக்கிறவ அசூய, அந்த அசூய நீ சேவிக்காது இருந்துட்டு இருக்க, ஏன் சேவிக்கல? பிதரமிவ சர்வலோகாபியர்ச்சிதம் விதித்த சகல வேதித்தவியை மகாத்மபிஹி அபி அவிதித வைபவம் திரிவருஷ பூர்வ ஸ்ரோத்ரியம் மாம் தர்மபத்னீஞ்ச மம பதிவிரதா விருத்தி நியமேன பிரத்யக்ஷித பராவரதத்வைரபி பிதாமகாதிபிஹி கிரியா சமபிகாரேன கிருத நமஸ்காரம் கிம் நாபிவாதயசி அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது நான் எப்படி கேட்க தெரியுமா அப்படின்னா, பிதரமிவ சர்வலோகாபியர்ச்சிதம், எல்லா லோகத்துல இருக்கிறவர்களாகவும் உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாராலையும் போற்றப்படுத்தவன் நான். யார்? டம்பன். ஏன்னா முக்கால் லாசி பேர் டம்பத்துக்காக தான் எல்லா காரியமும் பண்றான். யாரும் ஆத்மார்த்தமாக யாரும் எந்த காரியமும் பண்றது ரொம்ப குறைவா இருந்துருக்கு. ஆகையாக ஏதோ ஒரு காரியம் நம்ம எது நினைச்சாலும் நம்ம ஆச்சாரமா இருக்கோம்னு சொல்றது கூட ஆத்மார்த்தமா ஆச்சாரமா இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா சில பேருந்து அதை சொல்ல முடியாது. மீதி பேர் என்ன ஆச்சாரமா இருக்கேன்னு என்ன எல்லாரும் சொல்லணும்ன்றதுக்காக தான் பல பேர் ஆச்சாரமா இருந்துருக்காளே தவிர ஆத்மார்த்தமா ஆச்சாரமா இருக்குதுன்றது இல்லை. அதே மாதிரி சாஸ்திரம் வாசிக்கிறது கூட நான் சாஸ்திரம் வாசிச்சோம்னு எல்லாரும் போற்றணும்ன்றதுக்காக சொல்ற சாஸ்திரம் வாசிக்கிறதே தவிர நம்ம ஆத்மார்த்தமா யாரும் வாசிக்கிறோம்ன்றது குறைவா இருந்துருக்கு. ஆகையால உலகத்துல யார் அதிகமா இருந்துருக்கான்னாக்கா டம்பத்துக்காக காரியம் பண்றவா தான் அதிகமா இருந்துருக்கா,
ஆகையால உலகத்தார் எல்லாரையும் போற்று எல்லாரும் போற்றுவர்களாக இருந்துருக்கோம். யாருன்னா டம்பன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. பிதரமேவ சர்வலோகாபியர்ச்சிதம் விதி சகல வேதிதவீகி மகாத்மகி அபி அவிதித வைபவம் அப்படின்னா, விதித வேதித்தவியன்னு ஒரு வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அறிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டியத அறிந்தவன் அர்த்தம். அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, சர்வஜன்னு யாரையும் சொல்ல முடியாது. பெருமாள் ஒருத்தர் தான் சர்வஜனாக இருந்துட்டு இருப்பார். இந்த சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரு பிருதம் இருந்துட்டு இருக்க சுவாமி தேசிகன் ஒருத்தருக்கே ஏற்பட்டது. அந்த சர்வதந்திர சுதந்திரன்ற அந்த பேரை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் சுவாமி பட்ட பாடு எவ்வளவுன்னு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாம்பாட்டியிலேருந்து ஒரு கொல்லன், அதாவது கொத்தனாருண்டேந்து ஒரு சிற்பியிண்டேந்து இப்படி ஒவ்வொருத்தரும், இன்னும் கேட்டா செருப்பு தைக்கிறவங்க கூட சுவாமியினிடத்துல அந்த காலத்துல வந்து கேட்டானா, நீ சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்லிக்கிறிய, உனக்கு செருப்பு தைக்க தெரியுமா அப்படின்னு. என்ன செருப்பு தைக்கிறதும் ஒரு தொழில் தானே, அப்ப சர்வதந்திர சுதந்திரம்னா எல்லா தொழிலும் தெரிஞ்சவன்னு தானே அர்த்தம். இப்போ உனக்கு செருப்பு தைக்க தெரியுமான்னு அவன் கேட்டான். சரி அதுக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டாரான் அவன். அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, இந்த செருப்பு தைக்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த கத்தி இருக்க, அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு சதுரமா இருக்கும், அதுல நடுவுல ஒரு கிராஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதுல அதை வச்சிருந்து தான் அந்த செருப்பு தைக்கிறதுன்றது பண்ணுவா. இவர் என்ன பண்ணாரா, அந்த கத்திய தீட்டணும். அதை தீட்டினா தீட்டு அந்த கத்தியை எடுத்து, செருப்பு தைக்கிற கத்தி இருக்க அந்த இது இருக்க சாதனம் இருக்க, அதை எடுத்து மூக்குல வச்சுருந்தான். மூக்குல வச்சிருந்த உடனே அவன் கை கூப்பிட்டானா, போறோம் சுவாமி வேற ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ அந்த தீட்டினது கூர்மை போருமான்றத பார்க்கறதுக்கு அவ என்ன பண்ற வழக்கம், செருப்பு தைக்கிற தொழிலாளி என்ன பண்ற வழக்கம்னாக்க அதை மூக்குல வச்சு பார்ப்பாளாம். அந்த வெக்கச்சையே அவளுக்கு தெரியும், அது கூர்மை போருமா போறாதான்றது. இவர் பண்ண லாகவத்தை பார்த்த உடனேயே அதுவும் இவர் தெரிஞ்சவர் தான் சொல்றான்னு இது ஒரு இடத்துல சொல்றா. ஏன்னா இந்த வத்தாந்தம் எதுலையும் இதுல தெரியல, இது கர்ணாகர்ணிக்கையாக ஒரு காது செவி வழியாக சொல்ற வார்த்தையே தானே தவிர இந்த வத்தாந்தம் தனியா எங்கேயும் சொல்லப்படல. இதையும் நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். விதித்த வேதித்த வீகின்னு சொல்றோம். இப்ப எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுட்டா போறோம். எல்லாம் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாரும் தேசிகன் ஆக முடியாது, எல்லாரும் பெருமாள் ஆக முடியாது. எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுட்டதுனாக்க அதுவே பெரிய விஷயம். விதித்த வேதித்த வீகி மகாத்ம வீகி அப்படி அப்படி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சின்றவளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் மிதமாவே மகாத்மாக்கள் தான், இதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அவளால கூட என்னுடைய வைபவம், அதாவது டம்பத்தினுடைய வைபவம், டம்பனுடைய டம்பத்தினுடைய சிறப்பு என்னன்றது அவளால கூட தெரிஞ்சுக்க முடியாதான். என்ன ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணச்சு இது பெருமைக்காக பண்றானா இல்ல ஆத்மார்த்தமா பண்றானான்றத அவ்வளவு சுலபமா யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால அவளால கூட தெரிஞ்சுக்க முடியாத வைபவத்தை உடையனாக இருந்திருக்கான். திருவருஷ பூர்வ ஸ்ரோத்ரியம்மாம், அதோட மாத்திரம் இல்ல ஒன்ன காட்டுல 3 வயசு பெரியவனா இருந்துருக்கேன் நான். சரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம், வயசுனால தீர்மானதுன்றது அது சூத்ரனுக்கு தான் சிறப்பு, வயசுனால சிறப்புன்றது. பிராமணனுக்கு சிறப்பு அத்தியனத்தினால, பெரியவனா இருந்தாலும் கூட அவன் பண்ண வேண்டிய வேதாத்தியனம் பண்ணினவனா கணக்கு இருந்தான்னாக்க அதுதான் சிறப்பு. ராஜாவுக்கு க்ஷத்ரியனுக்கு அவனுடைய பராக்கிரமத்தால சிறப்பு, வைசனுக்கு செல்வத்தினால சிறப்பு, சூத்ரனுக்கு தான் வயசுனால சிறப்பு அப்படின்றது. இப்போ உன்னை காட்டிலும் வயசுல பெரியவன் நாம எல்லாரும் சில பேர் சொல்றோம், எல்லாம் சரி சாமி எனக்கு அதுக்காக மதிக்காட்டா போறோம், அவனை காட்டிலும் நான் 4 வயசு பெரியவன் தானே, அந்த வயசுக்காவது ஒரு மதிப்பு கொடுக்கூடாதா சுவாமி
நேத்து வந்த பையன் என்ன ஏதோ துச்சமா வார்த்தையை சொல்லிட்டு போறான்னு ஆதங்கப்படுறதுன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த வயசுக்கு மதிப்புன்னு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சூத்ரனா இருந்தா வயசுல மதிப்பு கொடுக்க வேண்டியது, இதுவா இருந்தானா பிராமணனா இருந்தானா அத்தியனம் பண்ணவனா இருந்தா அதுக்குதான் மதிப்பே தவிர வெறும் வயசுக்கு மாத்திரம் மதிப்பு கிடையாது. இப்போ இவன் டம்பா சொல்றான், வயசோடு மாத்திரம் இல்ல, நான் ஒன்னு காட்டில மூணு பெரியவனா இருந்துருக்கேன், அதோடு மாத்திரம் இல்ல ஸ்ரோத்ரியனாகவும் இருந்துருக்கேன், நான் அத்தியனம் இருந்துருக்கேன். அப்படி இருந்து இருக்கிற என்ன சேவிக்காத நீ இப்படி போயின்னு இருக்கிய, இது எந்த விதத்துல நியாயம்? நீ என்ன உத்கிருஷ்ட பிராமணன்னு உன்னை சொல்லிக்க முடியுமா என்று கேட்கிற. திருவருஷபூர்வ ஸ்ரோத்ரியம்மாம் தர்மபத்னீஞ்ச மம பதிவிரதா விருத்தி நியமேன பிரத்யக்ஷித பராபர தத்துவரபி பிதாமகாதிபிஹி கிரியா சம்பிகாரேண கிருத நமஸ்காரம் கிம் நாபிவாதயசி அப்படின்னா, என்னுடைய மனைவி யார் இருக்கா? இதோ இருக்கா, குஹனா இருந்துருக்கா, தம்பனுடைய மனைவி குஹனா. அந்த குஹனான் வஞ்சனை பண்றோம்னு அர்த்தம், அவ வஞ்சனை பண்றது. அவள் இருக்கா, அவ பதிவிரதா விருத்தி நியமேன பிரத்யட்சித பராமர தத்வீரபி பிதாமகாதிபிஹி கிரியா சமபிகாரேன கிருத நமஸ்காரம் கிண் அபிவாதயதி அப்படின்னா, அதோட என்னுடைய மனைவி இருக்க அவளுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா, பதிவிரதா தர்மத்தை அப்படியே பின்பற்றுபவள் அவள். அவள் கேள் அந்த தத்துவங்கள் பராவர தத்துவங்கள், எம்பெருமானே பரதத்துவம், மீதி பேர் எல்லாரும் அவர தத்துவம் என்கிற தத்துவத்தில் வரக்கூடிய விஷயம் மொத்தத்தையும் தெரிஞ்ச பிரம்மா முதலானவர்கள் கூட அவள்லாம் கூட அவளை வந்து சேவிச்சுட்டு போற. இப்படி எங்க ரெண்டு பேரையும் எல்லாருமா வந்து சேவிச்சுட்டு இருக்கச்சு, நீ சேவிக்காத இங்க வந்து நின்றுண்டு என்னுடைய ஆசிரமத்து வாசல்ல வந்து நின்றுண்டு என்னையே தூஷிக்கிறிய, இது எந்த விதத்துல நியாயம்? இது அவன் கேட்கிற கேள்வி. டம்பன் தர்ப்பனை பார்த்து கேள்வி கேட்கிறானா, அதுக்கு தர்ப்பன் சொல்றான், ஹே தர்மத்வஜா ஆத்மஸ்லாகா பாத்தகின்னு அத்தியகுலு பூஜ்ய பூஜா விதிக்கிரமேண கபூயாம் யோனிம் பிரதிபத்யசி சுயோனிம் வா சண்டாள யோனிம் வா அகமபி சர்வலோக சஞ்சாரி தொதபியக்ஷகம் குவாபி கமபி ந பசியாமி அப்படின்னா, ஹே தர்மத்வஜ, அவனுக்கு தர்மத்வஜன்னு பேர் வச்சுருக்கான். அப்பா தர்மத்வஜ அப்படின்னா ஆத்மஸ்லாகா பாத்துக்கின்னு அப்படின்னா, தற்புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி பண்றதுன்ற ஒரு பெரிய பாதகம், அது ஒரு பெரிய தப்பான ஒரு செயல், அந்த செயலை நீ பண்ணிட்டு இருக்கவன்னு சொல்லி சொல்றான். ஒரு சமயத்துல மாந்தாத்தான்னு பெரிய தார்மிகர் இருந்தாராம். அந்த தார்மிகர் இந்திரலோகத்துக்கு போனேராம். இந்திரலோ என்ன அப்பெல்லாம் இதே சரீரத்தை கொண்டு இவ பெரிய தார்மிகளா கணக்க இருந்தாள்னா, சில தபஸ் சிறந்த தபஸ்களாகவும் தார்மிகளாகவும் இருந்தாள்னாக்க சொர்க்கலோகத்துக்கெல்லாம் இதே சரீரத்தோடையே போக முடியும். சசரீ ஏவ ஸ்வர்கல் லோகமேதி வேதம் சொல்றது. சசரி சரீரத்தோடையே இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் போறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு தபஸு யாகம் இவைகள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட தபஸு யாகம்லாம் பண்ணவர் பிரிய ராஜா, பிரிய தார்மிக. அப்பேற்பட்ட தார்மிக இந்திரலோகத்துக்கு போனே அவருடைய தர்மம் பண்ணதெல்லாம் யோசனை பண்ணாக்க அவளுக்கு ஒரு ஸ்தானம், ஒரு ஆசனம் கொடுக்கணும். இவருக்கு எப்படிப்பட்ட ஆசனம் கொடுக்கணும் மாந்தாத்தாக்குன்னா, இந்திரன் எந்த ஆசனத்துல உட்காந்துருக்கானோ அதுக்கு சமானமான ஆசனத்தை அந்த மாந்தாத்தாக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன்னா அவ்வளவு தர்மம் பண்ணவர். இவர் பார்த்த இந்திரன் பக்கத்துல அவருக்கு சமானமான ஆசனத்துல இவரும் உட்கானுட்டு, எல்லாருக்கும் தனக்கு சமானமா இன்னொருத்தர் வந்திருக்கா அது பொறுக்காது. இது லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நமக்கெல்லாம் இருக்கிறது சகஜம், இந்திரனுக்கே அது இருந்துட்டு இருக்கு. தனக்கு சமானமா இன்னொருத்தன் வந்து ஒத்துக்கான்ட்டானேன்னு ஒரு பெரிய ஒரு சோகம் அவனுக்கு. ஆனா எப்படியான அவனை கீழே தள்ளிடணும்னு எண்ணம் அவனுக்கு. தனக்கு சமானமா இன்னொருத்தர்
ஒரே சமயத்துல இருக்கிறத விரும்பல இந்திரன். எப்படி கீழே தள்ளுறதுன்றது யோசனை பண்ணி பார்க்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசனை பண்றதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரு இந்திரன். ஆகையால் அவன் யோசனை பண்ணா எப்படி கீழே தள்ளுறதுன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டான். இந்த வார்த்தையினாலேயே அவரை கீழே தள்ளிட்டான். என்ன வார்த்தை கேட்டான்னா, இப்ப பூலோகத்துல யார் சிறந்த தார்மீகன் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னான். இப்ப இந்த ஒரு வார்த்தையே போறோம். இதுக்கு என்ன பதில் சொன்னார்னாக்கா, மாந்தாதா பதில் சொல்றத பொறுத்துதான் இருக்கு. மாந்தாதா இப்ப உலகத்திலேயே அந்த சமயத்துல மாந்தாதா இருந்த காலத்துல மாந்தாதா தான் மிகச்சிறந்த தார்மீகன் எல்லோராலையும் புகழப்பட்டவராக இருந்தவர். மாந்தாதா கணக்கு என்னதான் எல்லாரும் புகழ்ந்தா நான் தான் மிகச்சிறந்த தார்மீகன் பூலோகத்துல இப்பொழுதுன்னு கணக்கு சொன்னார்னாக்க, அப்ப தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டவரா ஆயிடுவே. அந்த தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுன்றது இருக்காது, ஒரு பெரிய பாபம். அந்த பாபத்துல செஞ்சதுனால கீழே விழுந்துட வேண்டியதுதான், சொர்க்கலோகத்துல இருந்து வந்துட வேண்டி போயிடும். சரியா, இது சொல்ல வேணாம், தற்புகழ்ச்சி வேண்டாம், எனக்கு தெரியாது யாரு பெரிய சிறந்த தார்மிகன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றதோ, இல்ல வேற யாரையான இவர் தான் இப்போ உலகத்திலேயே சிறந்த தார்மிகர், பூலோகத்துல சிறந்த தார்மிகர்னு சொன்னாலோ அப்ப பொய் சொன்னதான் ஆயிடும். இப்ப பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு கீழே வர்றதா, இல்ல நிஜத்தை சொல்லி அந்த நிஜத்தை சொல்றதுனால தற்புகழ்ச்சின்னு சொல்றதுனால கீழே வர்றதா, எப்படியோ ஒரு பிரச்சாரத்துல கீழேதான் வந்தாகணும் மாந்தாதா. இந்த ஒரு ஐடியால தான் இந்திரன் இந்த கேள்வியை கேட்டிருக்கான். இதை புரிஞ்சுட்டேரவர் மாந்தாதா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கல, நான் போயிட்டு வரேன், நான் வந்து என்னதான் எல்லாரும் உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் இப்பொழுது சிறந்த தார்மிகன்னு சொல்லுவா, ஆகையால நான் இங்க உட்காரணுன்றதுக்கு பொய் சொல்லவும் முடியாது, இது சொன்னா தற்புகழ்ச்சியாவும் ஆயிடும், ஆனா தற்புகழ்ச்சின்ற முறையில நான் உனக்கு சொல்லல, உண்மையை சொல்றேன்ற முறையில நான் உனக்கு சொல்லிட்டு நான் திரும்புறேன்னு அவர் கிளம்பி விடுறேன். அந்த மாதிரி நான் இது பண்ணேன் நான் இது பண்ணேன்னு சொல்றது இருந்துருக்க, இது தற்புகழ்ச்சி, இந்த தற்புகழ்ச்சி மகாபாத்தகம், இது நம்ம பண்ண புண்ணியத்தெல்லாம் கீழே தள்ளிடும். தர்மஹா கரதி கீர்த்தனத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம ஒரு தர்ம காரியம் பண்ணமானாக்க, இந்த தர்ம காரியம் பண்ணேன் பண்ணேன் பண்ணேன்னு சொல்லிட்டு போனோமானாக்க, இந்த கீர்த்தம் அது சொல்லிட்டு போறதுனாலேயே நம்ம பண்ண தர்மம்லாம் குறைஞ்சு போயிடுமா. இப்ப இவன் என்ன சொன்னான், என்ன மாதிரி பெரிய ஸ்ரோத்ரியம் கிடையாது, அத்தியனம் பண்ணவன் கிடையாது, என்ன மாதிரி ஆச்சாரமா இருக்கிறவன் கிடையாது, மகா தபஸ்கள்லாம் வந்து என்ன சேவிச்சுட்டு போற, என்னுடைய மனைவி மாதிரி யாரும் சிறந்தவாளே கிடையாது, அப்படியேற்பட்ட பதிவர்த்தியாக இருந்துருக்கா என் மனைவி அசூய என்றெல்லாம் சொன்னான்னு, இது சொல்றது மொத்தம் தற்புகழ்ச்சி தானே. இந்த தப்பு இது சத்தியமா இருக்கட்டும், இது சத்தியமா இல்லையான்றது அடுத்த கேள்வி. இது சத்தியமாவே இருந்தாலும் கூட இப்படி கணக்கு சொன்னமானாக்க உன்னுடைய பாபம், உனக்கு பெரிய பாபம் வந்து வருது. ஆகையால ஆத்மஸ்லாகா பாத்தக்கின்னு, ஆத்மஸ்லாகம் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு பெரிய பாத்தகம் இருக்க, அந்த பாத்தகத்தை செய்கிறவனாக நீ இருந்துருக்காய் அப்படின்னு கேட்டார். அத்ய கலு பூஜ்ய பூஜா வியதிக்கிரமேண கபூயா யோனியும் பிரதிபத்சே, இப்படி பண்ணையானாக்க, அதாவது பூஜிக்கப்பட வேண்டியவன் என்ன பூஜிக்கிறவன் என்னான் அப்படின்றத மாத்தி எண்ணம் இருந்ததுன்னாக்க, இப்படி மாறுபட்ட எண்ணம் இருந்ததுன்னாக்க, அவள்லாம் ஒரு தாழ்ந்த பிறவியில பிறப்பாளா. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதாவது நாம ஒருத்தர கொண்டாட வேண்டியது போக மீதி பேர்லாம் வந்து நம்மளை பூஜிக்கட்டும்னு நினைச்சுட்டு ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க, எதிர்மறையாக ஒருத்தன் செயல்பட்டான்னாக்க, இப்படி செயல்படுறவனுக்கு இந்த பாபத்துக்கு பலன் என்னன்னு கேட்டாக்க, இப்ப சிறந்த மேல் ஜாத்தியில பிறந்தவனாக இருந்தாலும் கூட அடுத்த ஜென்மாவில ஒரு நாயாகவோ நரியாகவோ அல்லது சண்டாளனாகவோ பிறப்பானா. இது
அகமபி சர்வலோக சஞ்சாரி தொட அபியர்த்தகம் குவாபி கமபி ந பசியாமி. என்னமோ நீ சொல்றிய, என்னமோ பெருசா எல்லாரும் வந்து உன்னை வந்து சேவிச்சுட்டு போற அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றிய. நானும் மூணு லோகத்திலயும் சஞ்சாரம் பண்ணிருந்தான் இருந்துட்டு இருக்கேன். அதாவது டம்பம் எப்படி எல்லா லோகத்திலயும் எல்லா இடத்துலயும் டம்பத்துக்காக காரியம் செய்யறதுன்றது இருக்கோ, அதே மாதிரி கர்வத்தோட இருக்கிறதுன்றதும் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஒருத்தர் கூட உன்னை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையே, ஒருத்தர் கூட உன்னை பத்தி ஒன்னும் சொல்லாத இருந்துட்டு இருக்கச்சு, எல்லாரும் வந்து உன்னை சேவிச்சுட்டு போறான்றியே, இப்படிப்பட்ட ஒரு புழுக நீ புழுகிறாமா அப்படின்னு கேக்குறான். அகமபி சர்வலோக சஞ்சாரி தத அபியர்த்தகம் குவாபி கமபி ந பசியாமி அப்படின்னு அப்படி ரொம்ப உறக்க ஒரு அட்டகாசமா சிரிச்சுண்டு அவன் சொல்றான், ஹே போ ஜடவஞ்சக, ஓ ஜடவஞ்சனக அப்படின்னு, மூட்டாள் நீ டம்பத்துக்கோசரம் காரியம் பண்ணிண்டு எல்லாரையும் ஏமாத்தின் இருக்கவனே அப்படின்னு ஒரு கேள்வி. போ ஜடவஞ்சக பிரஜானாம் பதயோ திருஷ்டாக பசூனாம் பிரகமபி நச்சத்துவம் அதிகஸ்தேபியா நச்சஸ்மான் நச்சஸ்மான் பகுமன்யசே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது இப்ப இந்த கர்வம் சொல்ற வார்த்தை இது, தர்ப்பன் நான் எத்தனையோ பிரம்மாவை பார்த்திருக்கேன், எத்தனையோ ருத்ரனை பார்த்திருக்கேன். இப்ப இது ஒரு கேள்வி, எத்தனையோ பிரம்மாவை பார்த்திருக்கேன், எத்தனையோ ருத்ரனை பார்த்திருக்கேன்னாக்க, ஒரு சமயத்துல ஒரு ருத்ரன் தானே இருக்க முடியும், எத்தனையோ ருத்ரன் இருக்க முடியுமா, எத்தனையோ பிரம்மா இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டோம்னாக்க அதுக்கு பதில், அதாவது ஒவ்வொரு சதுர்யுகம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரளயத்துல வரைச்ச ரெண்டு விதமான பிரளயம், அவாந்தர பிரளயம் மகா பிரளயம்னு ரெண்டு பிரளயம். ஒவ்வொரு சதுர்யுகம் முடிந்த உடனே ஒரு பிரளயம் வரும், அது அவாந்தர பிரளயம். மகா பிரளயம்ன்றது எப்படின்னாக்க, ஒண்ணுமே இல்லாத மொத்தமே ஒரே ஜல சமூகமா போயிடும், அது மகாப்பிரளயம்ன்றது ஒண்ணு. இப்ப இந்த அவாந்தர பிரளயத்துல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கும் ஒரு பிரம்மா ஒரு ருத்ரன் இருப்பா. அதே மாதிரி இந்த அவாந்தர பிரளயங்கள் நடந்தது எத்தனையோ நாம் பார்த்தவனாக இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு. பிரஜாம் பதையோ திருஷ்டாக பசூனாம் பிருகதாம் அப்பி அப்படின்னு, பல ருத்ரர்களை பார்த்திருக்கேன், பல பிரகஸ்பதிகளை பார்த்திருக்கேன். இந்த பிரம்மா ருத்ரன் பிரகஸ்பதி இதெல்லாம் ஒரு போஸ்ட். நாம கூட தபஸ் பண்ணா நாம கூட பிரம்மாவாகலாம், நாம தபஸ் பண்ணா நாம கூட இந்திரனாகலாம், நாம யாகம் பண்ணா நாம கூட பிரகஸ்பதி ஆகலாமா. ஆகையால இதெல்லாம் ஒரு போஸ்ட். இந்த போஸ்டுக்கு ஸ்தானத்துக்கு எத்தனை மாறி மாறி உறவா இருந்துருக்க, நகத்துவம் அதிக தேபியா நக அஸ்மான் பகுமன்யசே. இப்படி இருக்க என்ன நீ மதிக்காமல் இருக்க, அப்ப நிச்சயம் நான் சொல்றேன், நீ இப்படி அதிக தேபியா நச்சாஸ்மான் பகுமன்யசே, அவளை காட்டிலும் சிறந்தவனாக இருந்திருக்கிற என்ன நீ மதிக்காததுனால நூனம் அதிக ஜன பரிபாதேன சகசைவ நிறையம் கமிஷ்யசி. எத்தனை பேரும் நீ கர்வம் பட்சவன் கர்வம் பட்சவன் கர்வம் பட்சவன் மொத்த பேரும் உன்னை வெய்யறதுனால மொத்தனை கணக்கு நிறைய பேர் விசாலினாக்க, அந்த பல பேருடைய பழிச்சொல்லுக்கு பாத்திரமாக ஆனமானாக்க அப்ப கட்டாயம் நரக்கம்தான் வரும். அது நல்லதா கெட்டதா நீ பிராமணிக்கமா இருந்து பல பேர் தன்னை விபரீதமா சொல்றாளா அப்படின்றதெல்லாம் வேற விதம். ஆனா பல பேருடைய பழிச்சொல்லுக்கு நாம காரணமாக ஆனோம்னாக்க நிச்சயம் நரகத்துக்கு தான் போய் சேருவோம். அப்ப நீ கர்வம் பிடிச்சவன் கர்வம் பிடிச்சவன் சொல்லி பல பேருடைய பழிப்புக்கு ஆளானதுனால நீ நிச்சயம் நரகத்துக்கு தான் போக போற. ஆகையால இத பத்தி விசாரமே வேண்டாம் அப்படின்னா, அப்போ டம்பனுடைய மனைவி குஹனா சொல்ற, பகவதி ஏக துர்பிராமண மகர்ஷி பரிவாதேன விநாசம் பிரதிபத்தியதே. என்னது இந்த துர்பிராமணன், இந்த கர்வன் தர்ப்பன், இது துர்பிராமணன், நிஜமாவே இவன் பிராமணனே இல்லை. மகர்ஷி துல்லியமாக நான் இருந்தே இருந்துட்டு இருக்கு, உம்மை போய் பழிக்கிறான், உம்மை பழிக்கிறான்றதுனால என்ன ஆறுதுன்னு விநாசம் பிரதிபத்தியதே. ஒரு பெரிய மகான போய் ஒருத்தன் பழிச்சான்னாக்க
மகானுக்கு ஒன்றும் ஆயிட போறது இல்லை. யார் பழிக்கிறானோ பழிக்கிறவனுக்கு தான் அந்த சிரமம் ஏற்பட போறது, அவனுக்கு தான் நாசம் வரப்போறது. நேர் எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு குகனை சொல்றாளாம். அப்போ பக்கத்துல இருக்கிற அசூய சொல்ற, அவ என்ன லேசப்பட்டவள அசூய, அயிதார்மிக பத்னி துர்பிராமணிவ கிமிதி நாம அபியாகதம் அதிதிம் அதிட்சிபசி கிந்து அந்யன்ய அந்யோன்ய பரிவாதினா வேதோ மகானுபாவு கஷணமாவாபியாம் கஷந்தவ்யவு அப்படின்னா. ஏனோ பெரிய தார்மிகருடைய பத்னின்னு சொல்லிக்கிறிய, அது வந்து எதிர்மறையா சொல்லிக்கிற சொல்றாவு. ஐயோ தர்ம பத்னின்னு ஒன்னு ஆம்படியானும் சொல்றான், ஒன்ன நீயும் பெருசா சொல்லிக்கிற. ஆகையால எல்லாம் சொல்லி சொல்ற தார்மிக பத்னி என்பதாக, அயுத்தார்மிக பத்னி துர்பிராமணிவ கிமிதி நாம அபியாகதம் அதிதிம் அதிக்ஷிபசி அப்படின்னா. ஒரு துஷ்ட பிராமணனுடைய மனைவி மாதிரி ஒரு அதிதி வந்திருக்கா, அதிதி வந்தாள்னாக்கா அதிதியை போய் சண்டை போடலாமா, அதிதியோட போய் சண்டை போடலாமா, இந்த மாதிரி அதிதியோட சண்டை போடுறிய, இது உனக்கு தகுந்ததில்லை. நீ பெரிய தர்மபத்னி பதிவிரதை என்றெல்லாம் சொல்லிக்கிறவளா இருக்கச்சே, உங்க வீட்டுக்கு ஒருத்தன் அதிதியா வந்திருக்கும், அவனோட போய் சண்டை போடுறிய, இது நன்னாவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிந்து அந்யோன்ய பரிவாதினா வேதோ மகானுபாவோ கணம் ஆவாபியாம் க்ஷந்தவ்யோ. அதோட இல்லாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இவ ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் இந்த கர்வனும் தர்ப்பனும் தான் ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு அசையினால ஒத்தர ஒத்தர் வெசிந்து இருந்துருக்கா. இப்ப வெசிந்து இருக்கிறவாள நாம பொறுத்துட்டு போலாமே, நாம மன்னிச்சு விட்டு விடலாம், இதுதானே நமக்கு அழகு. அதை விட்டுட்டு அவனை போ அவனோட சேர்ந்துட்டு இன்னொருத்தர் அவரும் நாசமா போயிடுவேன்னு எல்லாம் என்னத்துக்கு வெயிடுது, இது நன்னாலேயே என்று அசூய சொல்றாளாம். அதுக்கு டம்பன் சொல்றான், சக்ரோதம் ஒரே கோபமா வந்துருக்கு. அப்ப சொல்றது அப்போ அவன் சொல்றான், ரே ரே வாச்சாட வாயச சாரமேவ விருத்தா பரியட்டனசீலோசி தத்தாஹி ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருதாக கேச்சித் ஆதிருத ஜகன்ய விருத்தய ரோஷனாக விபரிதாவினோ முதா ஹே ஹேபயந்தி ஜன முஜ்ஜியா உஜ்ஜித கிரியா என்பதாக சொல்றது. அதாவது இந்த டம்பனுக்கு ரொம்ப கோபம் வந்து கோபம் வந்த பிற்பாடு எதிர இருக்கவனை பார்த்து சொல்றான், காக்கா கத்துற மாதிரி கத்தின்னு இருக்கியே, ரேரே வாச்சாட்டம் வாயச அப்படின்னா. காக்கா கத்துறது என்ன எல்லாருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாவா இருந்துட்டு இருக்கும், அதுல எதனா அர்த்தமே இல்லை. ஆகவே காக்கான்னு காக்கா கத்துற மாதிரி கத்தின் இருக்க நீ, அதோட சகமே இவ விரதா பரியட்டன செய்யலோசின்னு, நான் எல்லா லோகத்திலயும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு. நாய் கூட தான் எல்லா இடத்துலயும் சுத்தின் இருக்குது, அதுக்கோசரம் நாயை விஷயமா சொல்றோமா, நாரதர் திரிலோக சஞ்சாரின்னு சொல்லி நாரதரை கொண்டாடுறோம். இப்ப நான் எல்லா இடத்துலயும் போறது அச்சு தெரிஞ்சுட்டு இருக்கா, யார் யார் இடத்துல ஒவ்வொரு வீடா ஏறி 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 இறங்குறது. அப்ப நாயை போய் வசதியா சொல்றோமா, நான் எல்லா இடத்துலயும் இது தெரியறது நாயின்னு. நீ நாயாட்டம் தெரிஞ்சுட்டு இருக்க, நீ ஒன்னும் நாரதராட்டம் எல்லா இடத்துக்கும் போல நீ. ஆகையால சொல்ற ஜாதி மாத்திர சரணாக பகிஷ்கிருதாக, நாய்க்கெல்லாம் ஜாதி தான் சரணம். அதோட இல்லாத கேச்சிட்டு ஆதிரத ஜகன்ய விருத்தையா என்ன, எல்லாராலும் அந்த நாய் கணக்கு வந்ததுன்னாக்கா உள்ள வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எல்லாரும் அந்த நாயை தெரிச்சு அடிப்பா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரோஷனாக விபரிதான முதா ஹ்ரேபயந்தி ஜனம் உஜ்ஜித ஹ்ரியா அப்படின்னா. இது பின்னாடியாது அது இந்த நாய்க்கு இருக்க அந்த நாயினுடைய செயல் எல்லாமே அருவருக்கு தகுந்ததான செயல் தான். அந்த அருவருக்கு தகுந்த செயலை செய்யறதுனாலேயே நாயை யாருமே உள்ள சேர்க்க மாட்டார். இந்த நாய் என்ன பண்றதுன்னா, அதனுடைய புணர்ச்சி கூட அருவருக்கு தகுந்ததாக இருக்குமா அது. அதனாலேயே ஜனங்கள்லாம் அதை பார்த்து விபரீதமாக இது பண்ணி சிரிக்கிறதும், அதை கொஞ்சம் அந்த நாய் வந்து அதை கோச்சுண்டு திருத்தி அடிக்கிறதும் இதுதான் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அதோட நாய் என்ன பண்ணோம்னாக்கா,
ஒரு இடத்துல நிக்காது, அது எப்ப பார்த்தாலும் போயிண்டே இருக்கும். அதே மாதிரிதான் நீயும் பண்ற, ஒரு இடத்துல நிக்காத எல்லா இடத்துலயும் கர்வம் பிடிச்சு அலைஞ்சே இருந்துருக்க. உன்னுடைய செயலும் ஒரு அருவருக்கு தகுந்த செயலாக இருந்துருக்கு. நீ கர்வம் பிடிச்சவன்னு ஒருத்தவன் உள்ள நுழைஞ்சான்னாக்க யாருமே அந்த கர்வம் பிடிச்சவன அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனை உட்காந்து வச்சு யாரும் கௌரவிக்க மாட்டா. அவன் கர்வம் பிடிச்சவன்னு தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி வசதி யாரும் கிடையாதுன்னு சொல்லிண்டே உள்ள வந்தான்னா, ஆஹா சுவாமி தேவரே வசதியா இருக்கட்டும், இங்க உமக்கு காரியம் இல்ல, நீ போயிட்டு வரோன்னு சொல்லிதான் அனுப்பிச்சு வைப்பா. ஆகையால கர்வம் பிடிச்சவனும் நாயும் ஒண்ணுதான். ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருதாக கேச்சி தாதிருத ஜகன்ய விருத்தையாக ரோஷனாக விபரிதா வினோமுதா ஹேபயந்தி ஜன முஜ்ஜித ஹ்ரியா என்பதாக சொல்றோம். அதுக்கு சொன்ன உடனே இந்த ஜாதி அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கச்சே, ஒன்னிடத்துல இருக்கக்கூடியது ஜாதி மாத்திர சரணம், உயர்ந்த வர்ணத்துல பிராமணனா பிறந்ததுன்றது ஒண்ணுதான் ஒன்னிடத்துல இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த பிராமணனுக்கு தகுந்த யோக்கியத்தை எதுவுமே இல்லை. ஒரு விஷயம், நாய்க்கு ஜாதின்னு சொல்லச்சு, இது நாய்க்கும் இந்த கர்வம் தர்ப்பனுக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், இவ ரெண்டு பேர் விஷயமாகவும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். அந்த நாய்க்கு என்ன சரணமாக இருந்துட்டு இருக்குன்னா, இந்த ஜாதின்னு சொல்றது குப்பை, அது நாய் எப்ப பார்த்தாலும் குப்பை தான் கதறிட்டு இருக்கும், அது குப்பை தான் அதுக்கு சரணமாக இருந்துட்டு இருக்கு. இன்னும் கேட்டா சரணம்ன்றது வாசஸ்தானம், படுக்கிற இடம்னு சொல்லி அர்த்தம். இந்த குப்பை தான் அது படுக்கிற இடமா இருந்துட்டு இருக்கு, அந்த குப்பையை கிளறிட்டு கிளறிட்டு அந்த குப்பை பத்து கிடக்கும். இது ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது ஜகன்ய விருத்தி, அதாவது ரொம்ப தாழ்ந்ததான ஒரு செயல், தாழ்ந்ததான செயல், எல்லாரும் அருவருக்கக்கூடிய செயலை செய்யறது. இந்த கர்வம் பிடிச்சவனும் கூடிய செயலை தான் செய்வான், நாயும் அருவருக்கக்கூடிய செயலை தான் செய்யறது. ஆகையால வாசஸ்தானம், அவன் தங்குற இடம், செயல், இவைகளை கொண்டு ஒரு தர்ப்பனும் நாயும் ஒரே லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கான்னு இவன் டம்பன் சொல்றான். இது இந்த திருஷ்டாந்தம் பார்த்தோம்னாக்க நூத்துக்கு நூறு உண்மையா தான் இருக்கு, வாஸ்தவமான ஒரு விஷயம்தான் இது. இதுக்கு மேல சொல்றாங்க, சஹஸ்தாஸ்பாலனம் விகசிய யதாவஸ்தவாதினே மக்கியம் மர்க்கடைவ கிமிதி நாம கொப்பியசி அப்படின்னா, என்ன நாயின்னு சொல்ற, அவன் சொல்றான் குரங்காட்டம் இருக்க, இது வெய்யறதெல்லாம் கூட ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம்தான், இது எல்லாராலையும் இப்படி எல்லாம் வெய்ய முடியாது. இவன் என்ன நாயின்னு சொல்லி சொன்னாக்க அவன் தர்ப்பம் சொல்றான், நீ குரங்காட்டம் இருக்க அப்படின்னு. யதாவஸ்திதவாதினே மக்கியம் மர்க்கடைவ கிமிதி நாம குப்பிசி அப்படின்னா, நான் வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லிட்டு இருக்கிற என்னிடத்துல போய் குரங்காட்டம் என்னத்துக்கு நீ கோச்சிக்கிற என்று கேட்கிறான். குரங்கு என்ன அப்படி கோச்சிக்குமா, என்னத்துக்கோசரம் சொல்றன்னா, அதில் ஒரு விஷயம், குரங்கு அந்த கும்பலா இருக்கச்சே அது ஒண்ணுக்கு ஒண்ணு திடீர் திடீர்னு ஒரு சண்டை வந்துடும், அது எதுக்காக சண்டை போடுறதுன்னு தெரியாது, அது திடீர்னு கத்திட்டு இருக்கும், அந்த கும்பல் திடீர்னு வரும், அது என்னத்துக்கு ஏதோ ஒரு பிரகாரத்தினால அதுக்கு சண்டை வந்துடும். இந்த சண்டை பிரகாரத்துக்கு அப்ப சொல்றான் டம்பன் சொல்றான், வேறே ஸ்தம்பைவ விருதா ஸ்தூலத்துவம் விஸ்வவிருத்தாந்தம் நஜானாசி அப்படின்னா, அடே உன்னை பார்த்தா வெறும கம்பம் மாதிரி நல்லா பெருசா பம்பம்னு இருந்துட்டு இருக்க, நீ லோக சமாச்சாரமே உனக்கு ஒன்றும் தெரியாதா, என்னன்றது கேட்டுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னா, மை சரதி கதாச்சித் சத்ய லோகோபகண்டே சபதி ஜன முக்கை ஜன சனக முக்கை சாகமப்ஜு பத்மயோனி. நான் ஒரு சமயம் சத்தியலோகத்துக்கு போனேன், டம்பன் சொல்ற வார்த்தை. சத்தியலோகம்ன்றது
பிரம்மலோகம், பிரம்மாவனுடைய வாசஸ்தானமாக இருக்கிற லோகம் இருக்க அதுக்கு சத்தியலோகம்னு பேரு. நான் ஒரு சமயம் சத்தியலோகத்துக்கு போனேன். அப்போ நான் வரேன்றத தெரிஞ்சுட்டு பிரம்மா அங்க இருந்துட்டு இருக்கிற சனக சனந்தன இப்படிப்பட்ட மகான்களோட கூட எல்லாரும் ஏந்து என்னை எதிர்கொண்டு வந்து அழைச்சி 7 தரம் அந்த தீர்த்தத்தினால என்னுடைய காலை அலம்பி தன் கையில தானே அர்க்கியம் கொடுத்து அதோட பாத்தியமும் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணா. மயி சரதி கதாச்சித் சத்யலோகோபகண்டே சபதி சனக முக்கை சாகம புஜ்ஜிஹானிபுதங்க சப்தசஹா க்ஷாளிதேன ஸ்வயம் உதவஹ தர்க்யம் பாணினா பத்மயோனிஹி. மேலும் இன்னொரு விஷயம், கதி கதீக புராதன தாபசாஹ கமல சம்பவ வம்ச சமுத்பவாஹ அதிதரந்தி மகாந்த்யபி பாதகானி அஹஹ மாமக பாத ஜல ஜலாப்லுதாஹ. என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்க, திருவடி தீர்த்தம் இருக்க, அதனுடைய பெருமை உனக்கு தெரியாது. ஏதோ மகான்களுடைய நாமெல்லாம் ஸ்ரீபாதி தீர்த்தம் சாப்பிடுச்சு, முதல்ல ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கச்சு, முதல்ல பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிட்டு சாப்பிடணும், ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கச்சு முதல்ல தலையில புரோட்சிச்சுக்கணும், பெருமாள் தீர்த்தத்தை கடைசியில புரோட்சிச்சுப்போம். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு முதல்ல புரோட்சிச்சுக்கிறது, அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துட்டு இருக்கு. என்னத்துக்காக முதல்ல தல்ல புரோட்சிச்சுக்கணும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை அப்படின்னா, இந்த பாதோதக்கம் இருந்துட்டு இருக்க ஆச்சாரியாளுடைய திருவடி தீர்த்தம் இருக்க நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சிடும். இது சாப்பிடுறது காட்டில் அந்த புரோட்சணம் 12 மாத்திரத்தினாலேயே இப்படி எப்பவுமே ஒரு சிறந்த வஸ்து ஒண்ணு இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துவை ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாக்க, இப்ப பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணி தன்னை பரிசுத்தமாக்கிட்டுதான் பெருமாள் திருவாராதனம் பண்ண முடியும். அதே மாதிரி மிகச்சிறந்த வஸ்து இது, இந்த வஸ்துவை உபயோகப்படுத்தணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு முன்ன தன்னை சுத்திப்படுத்திக்கணும், தன்னை சுத்திப்படுத்திக்கிறதுக்காக புரோக்ஷணம். இப்படி புரோக்ஷணம் பண்ணிட்ட பிறகு அந்த பாதோதக்கம் ஆச்சாரியாளுடைய பாதோதக்கத்தை திருவடி தீர்த்தத்தை நாம சாப்பிடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவன் என்ன சொல்ற தெரியுமா, எத்தனையோ தபஸ்விகள்லாம் என்னுடைய கால் அதாவது என்னுடைய திருவடின்னு, நான் திருவடின்னு பெரியவாளுக்கு சொல்லணும், இவனுக்கு போய் என்ன சொல்றது, இவனுடைய கால் தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எத்தனையோ பண்ணுவாள்லாம் என்னுடைய திருவடி தீர்த்தத்தை பெற்று மகாபாதகங்களையும் போக்கிக் கொண்டனர் அப்படின்னா, இப்ப சாதாரணமா இருக்கச்சே இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அபக்த பட்சண அஸ்பிருஷ்ய ஸ்பர்சன அபாங் தேச போஜன என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தவறுகள், அந்த தவறுகள்லாம் கூட இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிட்றதுனாலேயே அந்த தவறுகள்லாம் போயிடும், அந்த பாப்பம்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால என்னுடைய திருவடி தீர்த்தத்தை சாட்டு எத்தனையோ தபஸ்விகள்லாம் தன்னுடைய பாபங்கள்லாம் போக்கின்று இருக்கா, அப்பேற்பட்டவனை என்னை பார்த்து நீ சண்டை போடுறிய, இது எவ்வளவு யோக்கியத்தனம் ஒன்னு டம்பன் கேட்கிறான் தர்ப்பனை பார்த்து. கதி கதி ஈக புராதன தாபசாக கமல சம்பவ வம்ச சமுத்பவாக அதிதரந்தி மகாந்தியபி பாதகானி அஹஹ மகமக பாத ஜலாப்லுதாஹ. இத கேட்ட உடனே குஹன சொல்ற, சத்தியமேதத்து திருஷ்டம் மயாபி சகதர்மச்சாரண்யா. இந்த டம்ப எங்கெங்க இருக்கானோ அங்கங்கெல்லாம் குஹன இருப்பா, குஹன வஞ்சனை பண்றவோ. ஆகையால ஆமாமா, டம்ப எங்க ஆத்துக்கார் சொல்றது சத்தியமான ஒரு விஷயம்தான். நானே எத்தனையோ வாட்டி நான் பார்த்திருக்கேன்,
எத்தனையோ பெரிய மகான்கள்லாம் வந்து எங்க ஆத்துக்கார் சீவா தீர்த்தத்தை வாங்கிட்டு அவள்லாம் பரிசுத்தமா ஆயிருக்கா என்று சொல்லி சொல்ற. அப்போ டப்பன் சொல்றான் தனக்குள்ள, நூனம் அயம் ஆரியகா டம்பகா இயமபி குஹனா. இப்ப இதெல்லாம் சேஞ்சுரி கோல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கா. இவ எல்லாருமே மகாமோகனுடைய ஆளு, கர்வனும் மகாமோகனுடைய ஆளு, டம்பனும் மகாமோகனுடைய ஆளு, அசூயையும் மகாமோகனுடைய ஒரு, அதாவது துர்மதியினுடைய, துர்மதியை சேர்ந்தவள் தான். அதே மாதிரிதான் இங்க இருந்து இருக்கிற குஹனையும் துர்மதியை சேர்ந்தவள் தான். எல்லாரும் ஒரே பட்சத்தை சேர்ந்தவள். இப்ப தெரிஞ்சுட்டான் சாரு, தர்ப்பன் தெரிஞ்சுட்டான். சரி, தனக்குள்ள தெரிஞ்சுன்னு சொல்றான், நூனம் அய மாரியகா டம்பா இயமபி குஹனா. இவர்தான் டம்பன், இவள் தான் குஹன. நகலு அன்னேஷாம் மீதிருஷம் சாரித்திரம். மீதி பேருக்கெல்லாம் இப்படி எல்லாம் வார்த்தை பேச முடியாது, இப்படி ஒரு சாரித்திரம்ன்றது வரவே வராது. அதிவாதனம் வா சம்பவதி, இப்படி தன்னைத்தன்னையே பெருசா பெருமைப்படுத்தி பேசிக்கிறதுன்றதும் மீதி பேருக்கு வராது. ஆகையால ததேதா வேவா அஸ்மத் பந்துபூதோ அபிபுகமயாமி. இவ ரெண்டு பேரையும் நமக்கு தோழர்களாக, நண்பர்களாக, அதோட மாத்திரமில்ல உறவினர்களாக நாம ஏத்துக்கொள்வோம், விட்டுடு வகையில வாண்டான் அப்படின்னா. பகவதி விஸ்வவேதினி யுக்தி சித்தமிக கிமபி பகவத்தியை நிவேதையாமி. இப்ப எல்லாம் தெரிஞ்சவர்களாக இருந்துருக்க உனக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்பதாக இந்த தர்ப்பன் சொல்ல ஆரம்பிக்கிற. இவ ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிற. ஏன்னா எல்லாரும் மகாமோகனுடைய ஆள் தான், துர்மதியனுடைய ஆள் தான். ரத்னால இன்னைய தினத்துல இங்க கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இது வரைக்கும் இன்னைய தினத்துல நாம பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சியை மறுபடியும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுல இன்னைய தினத்துல பார்த்ததுல பல தர்ம சூட்சங்கள்லாம் நாம தெரிஞ்சிட்டோம். முக்கியமான தர்மம் தப்பு வச்சக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பெரியோர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு, அதாவது எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்றத தெரிஞ்சுட்டோமானாக்கா அதுக்கு எதிர்மறையா எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியறது. ஆகையால தற்புகழ்ச்சி இல்லாமல், பெரியோர்களிடத்துல தன்னுடைய கர்வத்தை ஆணவத்தை காண்பிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுவாமி இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நாமும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமியினுடைய திருவடியை பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த் குரவே நமஹா.